ஹாய் எவ்ரிவன், வெல்கம் டு லேர்னிங் சி மேக்ஸ். இப்போ பார்க்க போகிறது எக்ஸசைஸ் 10.4 ஃபஸ்ட்டு சம். மொதல் ஃபர்ஸ்ட் பார்ட் பார்க்கலாம். ஸோ ரெண்டு ஈக்குவேஷன் நமக்கு கொடுத்துருப்பாங்க, அதாவது ஒய் ஈக்குவல் டு 2x² கொடுத்துருக்காங்க. இதை ஃபஸ்ட் ஈக்குவேஷன் வச்சுக்கலாம். ஸோ இப்போது எக்ஸ் ஒய் டேஷ் ஈக்குவல் டு 2y இன்னொரு ஈக்குவேஷன் கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த ஃபஸ்ட் ஈக்குவேஷன் கொடுத்துருக்காங்க இல்லையா, இதுதான் இதோட சொல்யூஷன் அப்படின்றத நம்ம ப்ரூவ் பண்ணணும். அதாவது இந்த ரெண்டாவது கொடுத்துருக்க ஈக்குவேஷனோட சொல்யூஷன் இது தான் அப்படின்றத ப்ரூவ் பண்ணணும். ஸோ இதை ஃபஸ்ட் ஈக்குவேஷன் வச்சுட்டு நம்ம அதை இதை டிஃப்ரென்ஷியேட் பண்ணுறேன். டிஃப்ரென்ஷியேட் வித் ரெஸ்பெக்ட் டு எக்ஸ். இதில் டிஃப்ரென்ஷியேட் பண்ணும்போது இப்போ ஒய்யை டிஃப்ரென்ஷியேட் பண்ணும்போது நம்ம ரெண்டு விதமாக எழுதலாம். அதாவது இப்போ ஒய்யை டிஃப்ரென்ஷியேட் பண்ணுறோன்னா டிஒய் ஆகிடும், டிவைடட் பை எக்ஸை பொறுத்து டிஃப்ரென்ஷியேட் பண்ணுறனால டிஎக்ஸ்னு போட்டுக்கலாம். ஸோ இப்படியும் எழுதிக்கலாம், இல்லைனா ஒய்யை டிஃப்ரென்ஷியேட் பண்ணுறதுக்கு நம்ம ஒய் டேஷ்னு போட்டுக்கலாம். ஸோ இது ரெண்டுமே ஒன்று தான், டிஒய் பை டிஎக்ஸாக ஒய் டேஷ்னு சிம்பிளாக பண்ணிக்கலாம். சப்போஸ் இதை அகெயின் நம்ம டிஃப்ரென்ஷியேட் பண்ணுறோன்னா நமக்கு இங்கே டி ஸ்கொயர் ஒய், இங்கே டிஎக்ஸ் ஸ்கொயர்னு வந்துடும், இங்கே ஒய் டபுள் டேஷ்னு போட்டுக்கலாம். ஸோ டிஃப்ரென்ஷியேட் பண்ணுறது இப்படி சிம்பிளாக முடிஞ்சிடும். அப்போது ஒய்யை டிஃப்ரென்ஷியேட் பண்ணுறதுக்கு நான் இங்கே ஒய் டேஷ்னு போடுறேன், ஏன்னா இந்த சைடு ஒய் டேஷ்னு இல்லை போட்டிருக்காங்க, அதனால் ஈக்குவல் டு இதை டிஃப்ரென்ஷியேட் பண்ணும். டூன்றது கான்ஸ்டன்ட், எக்ஸ் ஸ்கொயர் இருக்கு இல்லையா. ஸோ எக்ஸ் பவர் என்னை டிஃப்ரென்ஷியேட் பண்ணால் என் இன்ட்டு எக்ஸ் பவர் என் மைனஸ் ஒன். அப்போ எக்ஸ் ஸ்கொயரை பண்ணால் என்னுக்கு பதிலாக 2 இருக்குது, அப்போ 2x^(2 - 1, 1). ஸோ இதிலே நமக்கு 2x வரும், பவரில் 1 வரும். நார்மலாக எக்ஸ் போட்டாலே பவர் 1 இருக்கதாக தான் அர்த்தம். ஸோ போட தேவையில்லை. இப்போ ஒய் டேஷ் ஈக்குவல் டு 4x வந்திருக்கு. நான் இதுலேருந்து என்ன பண்ணுறேன்னா 4 இந்த பக்கம் கொடுக்குறேன். ஸோ ஒய் டேஷ் டிவைடட் பை 4 இந்த பக்கம் வருதுன்னா இந்த மாதிரி டிவைடில் வரும் இல்லையா. ஸோ இதுலேருந்து எக்ஸோட வேல்யூ ஒய் டேஷ் டிவைடட் பை 4 இருக்குது. இன்னும் நான் என்ன பண்ணுறேன்னா இதை எடுத்து இந்த ஃபஸ்ட் ஈக்குவேஷனில் சப்ஸ்டியூட் பண்ண போகிறேன். ஸோ ஒய் ஈக்குவல் டு 2x ஸ்கொயர் இருக்குது இல்லையா, அதை நான் ஸ்பிளிட் பண்ண போகிறேன், எக்ஸ் இன்டு எக்ஸ்ன்னு எழுத போகிறேன். எழுதிட்டு இப்போ ஒய் ஈக்குவல் டு 2x இன்டு இந்த ஒரு எக்ஸுக்கு பதிலாக இந்த வேல்யூ சப்ஸ்டியூட் பண்ண போகிறேன். ஸோ ஒய் டேஷ் டிவைடட் பை 4. இப்போ இதில் என்ன ஆகும், 1 2 2 2 4 கேன்சல் ஆகிடும். ஸோ பேலன்ஸ் நமக்கு இதில் ஒய் ஈக்குவல் டு வெளியில் எக்ஸ் இருக்குது, ஒய் டேஷ் இருக்குது, டிவைடட் பை 2 இருக்குது. ஸோ 2 இந்த பக்கம் கொண்டு விடுறேன். ஸோ 2 அந்த பக்கம் விடும்போது டிவைடில் இருக்கிறது இந்த சைடு வரும்போது மல்டிப்ளிகேஷனில் போயிடும். அப்போ 2y ஈக்குவல் டு எக்ஸ் ஒய் டேஷ்னு, அதாவது நம்ம மாற்றி எழுதுனா எக்ஸ் ஒய் டேஷ் ஈக்குவல் டு 2y கிடச்சிரும், அவ்வளோதான். இப்போ பாருங்கள் நமக்கு இந்த செகண்டாக கொடுத்துருந்தாங்களே அந்த ஈக்குவேஷன் வந்துடுச்சு. அப்போ இதுலேருந்து என்ன தெரியுது, இதுதான் இதோட சொல்யூஷன் அர்த்தம். ஸோ அவ்வளோதான், ஜஸ்ட் இந்த மாதிரி ஃபஸ்ட்டு இதை டிஃப்ரென்ஷியேட் பண்ணிவிட்டு நம்ம இந்த வேல்யூ எடுத்து சப்ஸ்டியூட் பண்ணி பார்க்கும்போது நமக்கு இந்த வேல்யூ கிடச்சிருச்சுன்னா ஓகே, அப்போது இது இந்த டிரைவேட்டிவோட சொல்யூஷன் இது தான் அர்த்தம். இதே மாதிரி இப்போ செகண்ட் பார்ட், இதுதான் செகண்ட் பார்ட்டோட க்வெஸ்சன். இதுவும் சேம் திங், ரெண்டு ஈக்குவேஷன் கொடுத்துருக்காங்க. நான் மொதல் கொடுத்துருக்கத ஃபஸ்ட் ஈக்குவேஷன் வச்சுக்கிறேன். ஸோ இதை டிஃப்ரென்ஷியேட் பண்ண போகிறேன். அப்போ ஒய்யை டிஃப்ரென்ஷியேட் பண்ணால் ஒய் டேஷ்னு ஒரு போட்டுக்கலாம். ஈக்குவல் டு ஏ இ பவர் எக்ஸ் இருக்கா, இ பவர் எக்ஸில் இருந்துச்சுன்னா அதை அப்படியே போட்டுட்டு பவரில் ஏதாவது கான்ஸ்டன்ட் டேர்ம் இருந்துச்சுன்னா மல்டிப்ளிகேஷனில் போடணும். இங்கே எதுவுமே இல்லை அப்படின்னா 1 இருக்கதா அர்த்தம். ஸோ 1 அவ்வளோதான். ப்ளஸ் அடுத்தது பின்றது கான்ஸ்டன்ட், அப்புறம் இ பவர் மைனஸ் எக்ஸ் இருக்குது, அதை அப்படியே போட்டுட்டு இன்டு பவரில் இருக்க கான்ஸ்டன்ட் டேர்ம் இதில் -1. ஸோ இன்டு -1 போடணும். அப்போ என்ன வந்திருக்கு, ஒய் டேஷ் ஈக்குவல் டு 1 இன்டு இந்த வேல்யூ போட்டால் ஏ இ பவர் எக்ஸ் தான் வரும். இங்கே ப்ளஸ்ஸு மைனஸும் மைனஸ், 1 இன்டு இந்த வேல்யூ பண்ணும்போது பி இ பவர் மைனஸ் எக்ஸ்னு வரும். ஸோ கிடச்சிருச்சா, இதை அகெயின் நான் டிஃப்ரென்ஷியேட் பண்ண போகிறேன். ஸோ மறுபடியும் டிஃப்ரென்ஷியேட் பண்ணால் நான் சொன்ன மாதிரி ஒய் டபுள் டேஷ் வரும், மறுபடி பண்ணால் ஒய் ட்ரிபிள் டேஷ் போடுவோம். ஸோ ஒய் டபுள் டேஷ் ஈக்குவல் டு ஏன்றது கான்ஸ்டன்ட், இ எக்ஸை இ பவர் எக்ஸை நம்ம டிஃப்ரென்ஷியேட் பண்ணால் அது அப்படியே வரும், இன்டு கான்ஸ்டன்ட் டம் 1 வரும், மைனஸ் பி அப்படியே வரும் கான்ஸ்டன்ட். ஸோ இ பவர் மைனஸ் எக்ஸை டிஃப்ரென்ஷியேட் பண்ணால் இ பவர் மைனஸ் எக்ஸ் இன்ட்டு மேலே இருக்க கான்ஸ்டன்ட் டேம், இங்கே -1 தான் இருக்குது. ஸோ -1 வந்துடும். இப்போ ஒய் டபுள் டேஷ் ஈக்குவல் டு 1 இன்ட்டு இந்த வேல்யூ போட்டால் இதே தான் வரும், இங்கே மைனஸ் மைனஸ் ப்ளஸ் தான் இடம், 1 இன்ட்டு இந்த வேல்யூ இதே தான் வரும். இப்போ பாருங்கள் ஒய் டபுள் டேஷ் ஈக்குவல் டு இங்கே ஃபஸ்ட் ஈக்குவேஷனில் ஏ இ பவர் எக்ஸ் ப்ளஸ் பி இ பவர் மைனஸ் எக்ஸ், இதை என்னென்னு எடுத்துருக்கோம், ஒய் ஈக்குவல் டுன்னு இருக்குது. அப்போ இவ்வளோத்துக்கு பதிலாக நம்ம ஒய்னு சப்ஸ்டியூட் பண்ணிக்கலாம். ஸோ இவ்வளோத்துக்கு பதிலாக ஒய்னு சப்ஸ்டியூட் பண்ணிக்கலாம். இதில் இப்போது ஒய் டபுள் டேஷ் இந்த ப்ளஸ் ஒய் இந்த பக்கம் வந்துருச்சுன்னா -1 ஆகிடுமா, ஈக்குவல் டு 0. ஸோ அவ்வளோதான் இந்த சம், இதுதான் அவங்க கொடுத்த க்வெஸ்சன். ஸோ இந்த ஃபஸ்ட் ஈக்குவேஷன் எடுத்து நம்ம இந்த மாதிரி டிஃப்ரென்ஷியேட்லாம் பண்ண ஆரம்பித்தா நமக்கு இந்த செகண்டாக கொடுத்துருக்காங்களே இந்த ஈக்குவேஷன் வந்துருச்சு, அப்படின்னா இந்த ஈக்குவேஷனோட சொல்யூஷன் இதுதான் அர்த்தம். ஸோ அவ்வளோதான் இந்த சம். தேங்க்யூ அண்ட் டோன்ட் ஃபர்கெட் டு சப்ஸ்கிரைப் மை சேனல்.